வணக்கமுங்க. இன்றைக்கி ரொம்பவுமே சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ராய் வடை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க நம்ம அவினாஷி அம்மனீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ராய் மாவு 2 கப் எடுத்துருக்குறேங்க. நல்லா ஜலடையில் ஜலித்து எடுத்துக்கலாங்க. அது கூட நிலக்கடலை 1 கப்புங்க, பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துருக்குறேங்க. மிளகாப்பொடி 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு எடுத்துருக்குறேங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. 4 பூண்டுங்க, 1 கைப்பிடி முருங்கைத்தலை எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக கருவேப்பந்தலைங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மாவு கூட சேர்த்துக்கலாங்க. முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை மாவு கூட கலந்துட்டேங்க. இப்போ அது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கருவேப்பந்தலை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி அதோடு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இந்த நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்ததுனால ராய் வடை ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அது கூட மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சேர்த்தாமல் தட்டி சேர்த்துக்கலாங்க. பூண்டை வந்து நல்லா தட்டி அதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம கலந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மாவு கூட நல்லா கலக்கணுங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் முதல்ல இது எல்லாத்தையும் மாவு கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிணையணுங்க. நம்ம தட்டையாக போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா தட்டை வடை நல்லா வராதுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரணுங்க. இப்போ நம்ம கையில் வச்சு இப்படி அமுத்தணும் அப்படின்னம்னா இப்படி உடையாமல் தட்டையாக இருக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி பிடிச்சி தட்டத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் பொரிச்சுக்கலாங்க. இப்போ வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கணுங்க. கொஞ்சம் குண்டாக நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாதுங்க. அதனால் நல்லா ஒல்லியாக ஒல்லியாக அமுத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க. அதோடய கலரே உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ரொம்பவுமே சுவையான ராய் வடை ரெடி.